வணக்கம் நேர்லி, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் டான். வணக்கம் 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 டாக்டர். எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சேஃபா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சேஃபா இருக்கேன். இந்த மிக்ஜாம் புயல் அப்படிங்கிறது தான் இப்போ கடந்த ஒரு மூணு நாளா வந்து சென்னையே புரட்டி போட்டிருக்கு. சென்னைக்கு பக்கத்துலதான் கரையை கடந்தது அப்படின்னாலும் சென்னைக்கு வந்து பெரிய பாதிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல வந்து பெருமளவுக்கு பாதிப்பு இருக்கு. தொடர்ந்து வந்து அரசாங்கம் வந்து பணிகளை, மீட்பு பணிகளையும் நிவாரண பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல 2015 வந்த அந்த மழைக்கும் 2023 இப்ப வந்த மழையும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு நரேட்டிவ் வந்து போயிட்டே இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த டைம்ல வந்து தண்ணி வடியாம போனதுக்கு வந்து தூர்வாராம விட்டது காரணம், செம்பரம்பாக்கு ஏரியை இரவோட இரவா திறந்து விட்டதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இன்னைக்கு அன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து களத்துக்கே வராதது தான் ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர்ல தொடங்கி அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏஸ் எம்பி வரைக்கும் எல்லாரும் வந்து களத்துல இருக்கிறாங்க, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து நிவாரண பணிகள் சரியில்லை, நான் இங்க வந்து சரியா எதுவுமே நடக்கல, மீண்டும் சென்னை மிதக்கிறது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. திமுக மேல ஏன் இவ்வளவு வன்மம்? குறிப்பாக செலிபிரிட்டிஸும் களத்துல வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் நடுநிலையாளர்கள்னு சொல்ல போற சுமந்த் ராமன் போன்றவர்களும் சரி, இந்த பக்கம் விஷால் போன்றவர்கள் சரி, வீடியோவுக்கு மேல வீடியோவா போட்டு தள்ளுறாங்க, போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்றாங்க. 2015 இப்படி எல்லாம் இல்ல, 2023 இப்படி இருக்குன்னு நீங்க சமூக வலைதளங்கள்ல இரண்டையும் கம்பேர் பண்ணி தெளிவா ஒரு பதிவு போட்டுருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, களத்துல நிலவரம் எப்படி இருக்கு? இது ரெண்டையும் கம்பேர் பண்றது முதல்ல நியாயம் தானா? அப்படி கம்பேர் பண்ணா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை பேரிடர்கள் வந்து முதல்ல 100% சமாளிக்கக்கூடியவை அல்ல. முதல்ல நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது வந்து ஜப்பான்ல ஏற்படுகிற பூகம்பங்கள் ஆகட்டும், நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஜப்பான்ல எல்லாமே இயற்கைக்கு ஏதுவாக கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள், அப்படியுமே அங்கே பூகம்பங்கள் வந்தா பிரச்சனை வருது. சிங்கப்பூரை நம்ம மிகப்பெரிய வளர்ந்த நாடாக பாக்குறோம், அங்கேயும் தண்ணி நிற்குது. இப்ப கனடால மார்ச்ல வந்த வெள்ளத்துல மூன்று நாட்களாக கனடால தண்ணி நின்றுச்சு, கரண்ட் யாருக்கும் இல்லை. இதெல்லாம் வந்து கனடால மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கிற, மிகவும் வளர்ச்சி அடைந்த நாட்டுல. இப்ப நம்ம வந்து 2015 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2015 என்பது அதிமுகவிற்கு புதிதான ஒரு விஷயம் இல்ல. சுனாமி சமயத்திலேயே காலையில போய் முதல்வரை எழுப்புவதற்கு போயஸ் கார்டன்ல அதிகாரிகள் காத்திருந்தார்கள். ஏன்னா அந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து அவங்க எப்ப எந்திரிப்பாங்களோ அப்பதான் எந்திரிப்பாங்க, நீங்க எப்ப எழுப்ப முடியாது. கலைஞர் மாதிரி கலைஞர்கிட்ட சொல்லுவாங்க, கலைஞரை பற்றி சுபவி சொல்லுவாரு, நெடுமாறன் சொல்லுவாரு, காலையில 4 மணிக்கு நான் கால் பண்ணேன், 3 மணிக்கு கால் பண்ணி கலைஞர்கிட்ட பேசினேன். அது மாதிரிலாம் ஜெயலலிதாட்ட பேச முடியாது. தூங்கிட்டு இருக்கிற ஜெயலலிதாவை வந்து எழுப்புனீங்கன்னா நெற்றிக்கண்ணின் எரிப்பிற்க வந்து ஆளாகிருவீங்க. அதனால பயந்துட்டு இருந்தாங்க. 2015 அதே மாதிரிதான், செம்பரம்பாக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும். இப்போ ஒரு 5 நாட்களுக்கு முன்பு செம்பரம்பாக்கத்தை திறக்க போறோன்ற அறிவிப்பு வந்து எல்லாத்துலயும் வந்துச்சு. இது போலலாம் 2015 நடக்கல. அது போக மழை வந்து தொடர்ந்து சென்னையில நடந்து கொண்டே இருக்கு, பெய்து கொண்டே இருக்கு. நீங்க எப்பயுமே இன்லெட் வந்து அவுட்லெட்டை விட அதிகமாக இருக்கிறது. நீங்க மிக வளர்ந்த நாடுகள்லேயே கூட 10 சென்டிமீட்டர் மழையை வந்து வெளியேற்றத்தான் விஞ்ஞானபூர்வமாகவே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதே சொல்றேன். அதாவது மிக அதிகமா வளர்ந்த நாடுகளே கூட 10 சென்டிமீட்டர் அளவு, 15 சென்டிமீட்டர் அளவு தான் வெளியேற்றுவதற்கான வசதிகள் இருக்கே தவிர, 30-40 பெய்யும் பொழுது அது தேங்கி விட்டு அதற்கு பிறகு அது வந்து எடுத்துக்கொண்டுதான், அதனுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டுதான் வடியும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சென்னையில வந்து அந்த நீர் வடிந்திருக்கிறது. பற்றாக்குறைக்கு 2015 2023 ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பது புயலுடன் கூடிய மழை இது, அதை விட அதிகமான மழை. இதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு, நம்ம எவ்வளவுதான் பேசினாலும், நம்ம எவ்வளவுதான் அறிவியல் பூர்வமாக பிசிக்ஸ் எல்லாம் வச்சு கருத்து சொன்னாலும், வீட்டில் தண்ணி வந்த மக்களுடைய கோபமும் இதுவும் என்பது அவர்களுடைய இடத்திலிருந்து பார்த்தால்தான் அவர்களுடைய நியாயம் வந்து புரியும். அதை நான் வந்து முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கோபத்தை அரசின் மீது காட்டுவது என்பது ஒரு, அது எவ்வளவு இடர்பாடாக இருந்தாலும் நியாயமானதாக இருக்காதுன்னு நான் இப்போ கருதுறேன். ஏன்னா 2015 நீங்க அரசின் மீது காட்டலாம், ஏன்னா அது வந்து அரசின் மீது அரசினுடைய மெத்தன போக்கு, அரசியினுடைய மெத்தன போக்கு எல்லாமே கலந்த ஒரு விஷயம் அது. நைட்டு
நைட்டு 1 மணி 2 மணிக்கு எல்லா வீடுகளும் வந்து முங்குது. இப்ப அப்படி நடக்கல. இப்ப கடலில் புயல் இருப்பதுனால இந்த வடிகால்கள், நான் வந்து தெளிவாக வந்து அதை பற்றி எழுதியிருந்தேன், இந்த வடிகால்கள் போய் நதியில கலக்கும், நதி போய் இல்ல கலக்கும். இது வெதர்மேன் பிரதீப், பல காலமாக தமிழக வானிலையை நமக்கு வந்து மிக எளிய மொழியில் சொல்கிற வெதர்மேன் பிரதீப்பும் இதே தான் சொல்றாரு. அப்ப கடல் கொந்தளித்து கொண்டிருக்க போது அதுல போய் இந்த மழை நீரால கலக்க முடியல, அதனால தண்ணி தேங்கி நிக்குது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தண்ணி வடிஞ்சிருச்சு, ஆனாலும் புழுதிவாக்கம் மடிவாக்கம் போன்ற நிறைய இடங்கள்ல இன்னமும் தண்ணி வந்து நிக்குது. அதை அரசு வந்து நீக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முறை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, குறிப்பாகவே ஒரு செய்தி வருகிறது தாழ்வான இடங்களில். இப்ப எனக்கெல்லாம் ஒரு செய்தி வந்துச்சு, நான்லாம் அடையார் பக்கத்துல இருக்கிறவன் தான், அடையார் பக்கத்தில் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று விடுங்கள்னு ஒரு நியூஸ் வந்தா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைச்சுக்கிறோம்னா, அது குடிசை வாழ் மக்களுக்கு, அது வந்து லோ கிரவுண்டில் இருக்கிற மக்களுக்குன்னு நினைச்சுக்கிறோம். அது இல்லாம அடுத்த முறையெல்லாம் அரசு வந்து இதை ஒரு உத்தரவாகவே பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோளாக அரசுக்கு வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான பகுதிகள், வேளச்சேரி, மடிப்பாக்கம், அடையாறு பக்கத்துல இருக்கிற தாழ்வான பகுதிகள் நம்ம மொத்தமா சொல்லாம கண்டிப்பாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும், அல்லது செல்ல அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிற கடமையும் அரசுக்கு இருக்கு. அடுத்த முறையெல்லாம் இதையும் நம்ம செஞ்சுட்டோம்னா இந்த மாதிரி மக்கள் மாட்டிக்கொள்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு வரலாறு காணாத ஒரு மழையை வந்து நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அப்போ வந்து சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்து அதிமுக காலகட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8000 கோடியை வந்து காணாமல் பண்ணிட்டாங்க, எந்த விதமான ஒரு பணியும் அவங்க சிறப்பாக செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4000 கோடி வந்து இந்த மாதிரி மழை நிவாரண பணிகளுக்காக நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு வேற சொன்னாங்க. இன்னைக்கு ட்ரெண்டாக ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த 4000 கோடி எங்கே அப்படிங்கிறதுலாம் ட்ரெண்ட் ஆகுது. என்ன ஆச்சு அந்த 4000 கோடி, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இன்னைக்கு முதல்வர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அந்த 4000 கோடியை செலவழிச்சதுனாலதான் இன்னைக்கு காலையில சென்னையில் போக்குவரத்து மீண்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம சைதாப்பேட்டை சிக்னலை பாக்குறோம், சேனாம்பேட்டையை பாக்குறோம், அண்ணா சாலையை பாக்குறோம். நேத்து இருந்த புகைப்படங்களுக்கும் இன்னைக்கு இருந்த புகைப்படங்களும் அரசு செய்தித்தாள்கள் வெளியிடுற புகைப்படங்கள் அல்ல, பொதுமக்கள் சமூக வலைதளங்களை வெளியிடுற புகைப்படங்களே. அவங்க அவர்களுடைய இடங்கள் எப்படி இருக்கு, நேற்று எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு கடல் அமைதியானவுடன் அந்த வடிகால்கள் வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றன. இதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம். அந்த 4000 கோடி செலவழிக்கப்பட்டதன் பலனை பார்க்கிறோம். ஆனால் அது கூட இன்னும் செயல்படாத இடங்களும் சில இடங்கள் இருக்கு. இந்த புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் அங்கெல்லாம் மக்கள் இன்னமும் கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து ஒட்டு மொத்தமா சென்னையே காலையில வடிஞ்சிருச்சுன்னு நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது சில இடங்கள்ல இன்னமும் பிரச்சனைக்குரிய இடங்கள்னு சில இருக்கு. இந்த மாதிரியான இடங்கள், இந்த வேளச்சேரி, புழுதிவாக்கம் போன்ற இடங்கள், அடுத்த வருடம் டிசம்பரும் ஏதாவது சைக்ளோன் வந்தாலும், வடிகால் பணிகள் வந்து செவ்வனே நடைபெற்றாலும் பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய இடங்கள், அதையெல்லாம் முன்னரே அந்த மக்களை வந்து வெளியேற்றவோ இல்லைன்னா வேறு இடங்களுக்கு மாற்றவோ செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. ஸோ இன்னமும் நம்ம இதுல இருந்து கற்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. மற்றபடி இந்த 4000 கோடி என்பது உண்மையிலேயே நம்மளுடைய சென்னை என்ன உயிரிழப்புகளை இருந்து காப்பாத்தி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருந்து காப்பாத்திருக்கு. இந்த இதுல இருந்து கூட யோசிச்சு பாருங்க, புருவாங்கரான்னு ஒரு வீடியோ பாக்குறோம், அது வந்து புருவாங்கராங்கிறது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டி, அதையும் ஒரு அரசு மேல கட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வேடிக்கையா தெரியுது. அவங்க ஒரு செவரு கட்டியிருக்காங்க, அதோட பேரே லேக் வியூ, லேக்கு அருகில் லேக் வியூவை பார்த்து கட்டியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய காரை பற்றி எனக்கு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு, புது கார் 1 வருஷம் ஆகுது, நான் தொடர்ந்து ஐயோ பார்க்கிங்குள்ள வந்துருமான்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு கார்கள் அடித்து செல்லுது, அதுக்கெல்லாம் எவனும் வந்து லோன் இது தந்துட போறதில்ல, எல்லாத்துக்கும் அந்த மக்கள் தான் கொடுக்கணும். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கவன் எல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது, எல்லாருமே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் லோன் போட்டு வாங்குறான். அப்ப அவர்களெல்லாம் ரொம்ப யோசித்து ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கணுங்கிறதும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நீங்க வந்து ஒரு லேக் வியூல ஒரு செவரு, அந்த செவரை கட்டினதும் அந்த தனியார் நிறுவனம் தான் கட்டுது, அது உடைகிறது அப்படின்னா அதற்கெல்லாம் அவர்கள் தான் காரணம். இதுக்கும் போய் நம்ம அரசை குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த அரசிடம் எதுவுமே இல்லையா, நீங்க வைக்க வேண்டிய கோரிக்கையே இல்லையா அப்படின்னா, இல்ல இருக்கு. இந்த மக்களை, இந்த தாழ்வான பகுதியில இருக்கிற மக்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எச்சரிக்கை வரும்போது அவங்க மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ இன்னைக்கு எல்லாரும் தான் தத்தளிக்கிறாங்க, அவர்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று அந்த ஒரு வாரமோ 10 நாளோ பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன். மற்றபடி 2015 அப்படிங்கிறது முதல்வர் சொன்னது போல செயற்கை பேரிடர் என்னுடைய அந்த
ஒரு நீண்ட கட்டுரை வந்து தினமலரில் வந்தது, ஆனந்தவிடன்ல வந்துச்சு, நிறைய பத்திரிகைகள்ல வந்துச்சு. ஜெயலலிதா அதன் மீது வழக்கெல்லாம் போட்டாங்க. தளபதி, அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் அதை வந்து இந்த வள்ளுவர் கூட்டத்துல நடந்த போராட்டத்தப்ப அதை அடிப்படையாக வைத்து வாசித்தார். இதெல்லாமே நடந்துச்சப்ப அது ஒரு செயற்கை பேரிடர். ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் தயாராக இருக்கிறோம். அது போக டிஆர்பி ராஜால இருந்து, மேயர்ல இருந்து, தளபதியில இருந்து, நான் எனக்கு தெரிந்த தெரியாத அமைச்சர்கள் அத்தனை பேரும் களத்தில் நிற்கிறார்கள் முதல் நாளிலிருந்து. இதையெல்லாம் மக்கள் வந்து நினைத்து பார்க்கணும், நாமும் நினைத்து பார்க்கணும். அதனால இதை வந்து ஒப்பிடுவதே ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சீமானுடைய போட்டோலாம் இப்ப பாத்திருப்பீங்க, இந்த பாய்மரப்படகுளை ரெண்டு பேர் வந்து தண்ணியிலதான் நிப்பாங்க, ஒட்டிக்கலதான் தண்ணி நிக்கும், ஆனா அண்ணன் வந்து பாய்மரப்படகுளை கூட்டிட்டு இருப்பாரு. நீங்க இந்த படங்கள்லாம் இருக்கும் 2015. இன்னொன்னு, நம்மளுடைய ஊடகங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு அருவறுப்பு நேற்று ஏற்பட்டது. அவங்க பரபரப்புக்காக பழைய வீடியோவையும் இந்த நேற்று நடந்த வீடியோவும் கலந்து கலந்து கலந்துதான் நிறைய செய்தி தொலைக்காட்சிகள் வெளியிட்டது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதையெல்லாம் அரசு இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்க செயற்கை வெள்ளம்னு சொன்னோன்னா எடப்பாடி அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருது. இயற்கை வெள்ளம், செயற்கை வெள்ளம்னு ஒரு புது ஒரு டெர்மினாலஜியை வந்து முதல்வர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு டாக்டர் பட்டம் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் விமர்சனம் வச்சாரு. இன்னொரு பக்கம் நீங்க ஊடகங்கள் மேல வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்குல்ல, இப்ப பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் இப்ப அவருடைய ஒரு புகைப்படத்தை வந்து இந்த ஜூனியர் வீடன் வந்து போட்டு அது ஒரு பெருசா அந்த போட்டோ வந்து வைரல் ஆச்சு. அவங்க களத்துல இருந்து ஒரு பெண்மணி 3 நாளா களத்துல இருந்து அங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு படத்தை போட்டு ஒரு போட்டோ தாக்கு அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இந்த ஊடக அறத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? இது என்ன காரணம், என்ன காழ்ப்புணர்ச்சி? திமுகங்கிறதுனால அவங்க மேல காழ்ப்புணர்ச்சியா, இல்ல அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால காழ்ப்புணர்ச்சியா, இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ரெண்டு விதமா நான் பாக்குறேன். நீங்க சொன்ன ரெண்டையுமே நேற்று நான் எழுதியிருந்தேன். ஒன்று, அவர்கள் வந்து திமுக மேயர் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுங்கிறது ஒண்ணு. இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்களும் எக்ஸ் தளத்துல ரொம்ப துடிப்போடு செயல்படுகிற ஒரு ஆர்வலருங்கிற விஷயத்த சொல்றேன். எல்லாவற்றுக்கும் தலித்து, நான் தலித்து, நான் தலித்துன்னு முன்னணி நிற்கிற ஆட்கள் யாருமே இந்த பிரியா என்கிற இந்த தலித் பெண்ணுக்கு, நீங்க திமுக அடையாளத்தெல்லாம் விட்டுருங்க, தலித் சமூகத்தில் இருந்து இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு மாநகர தந்தைங்கிற, மாநகர தாய்ங்கிற நிலைமையில இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசலைன்னா இது எப்படிப்பட்ட ஒரு பார்ஷியாலிட்டின்னு பாருங்க. இது ரொம்ப ஒரு அருவறுக்கத்தக்க, வெறுக்கத்தக்கெல்லாம் இல்லை, ரொம்ப அருவறுக்கத்தக்க, காரி துப்பத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எனக்கு இதை வந்து ஜூனியர் நான் கண்டிக்கணும், அதெல்லாம் மீறி எனக்கு அதை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு நன்றி தெரிவிக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு முக்கியமா தோணுச்சு. அதனாலதான் நான் அவர்களுக்கெல்லாம் தண்டனம் தெரிவிப்பதை விட பிரியா அவர்களின் பணிகளை குறிப்பிட்டு நான் வந்து நன்றி மேயர்னு மட்டும் ஒரு பதிவை போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் மேல அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நான் பாக்குறேன், கடந்த ஒரு வாரமாக செய்தியில தொடர்ந்து அவங்க வர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, முதல்வர் வர்றாரு, உதயநிதி வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க. ஒரு இயற்கை பேரிடருங்கிறதே புரிஞ்சிக்காம இப்படி ஒரு புகைப்படத்தை போட்டு, இன்னும் சொல்ல போனால் சில பொறுக்கிகள் வந்து இன்னும் கேவலமாக கூட சில படங்களை போட்டு ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் கூட போட்டிருந்தார்கள். அந்த பொறுக்கிகளை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் ஜூனியர் குடன் போல பல நூறாண்டு நாங்க பெரிய கிளிக்கிறோம்னு பேசுகிற ஆட்கள்லாம் இப்படி போடும்போதுதான் இவர்களுக்குள்ள எவ்வளவு ஊறி போயிருக்கு பாருங்க. அப்ப நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு பாருங்க, சமூக நீதி தளத்துல. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து, இதெல்லாம் வந்து இந்த அடையாளம் காட்டக்கூடிய ஒரு லிட்மஸ் டெஸ்டாக தான் நம்ம பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்போ நோ கவர்மெண்ட் இஸ் பெர்ஃபெக்ட், அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஃபுல் முயற்சியும் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கான பலன் வந்து பல இடங்களில் கிடச்சிருக்குனாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் தண்ணீர் தேக்கம் இருக்குது, மக்கள் அவதிப்படுறாங்க அப்படிங்கலாம் பார்க்குறோம். ஆஸ் அ லேமேன், ஆஸ் அ சிட்டிசன், நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் வெளியேறுங்கள்ங்கிறது எனக்கான செய்தியாக நான் பார்க்கல. ஆனால் அது எனக்கான செய்தியும் தான், ஏன்னா நானும் தாழ்வான பகுதியில் தான் இருக்கேன். ஆனால் நான் ஒரு சிமெண்ட் வீட்டில் ஒரு மிக அதிக வாடகையை கொடுத்து ஒரு கார் பார்க்கிங் கூட இருக்கிற ஒரு வீடுனால நம்ம ஒரு பாலிஷாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா வெள்ளம் நம்ம எதுவும் செய்யாதுன்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கு. அது நிறைய மக்களுக்கு இருக்கு. நம்ம ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, முத நாளே வெள்ளம் வந்து, நேத்தான் வெள்ளம் வந்திருக்கு. வெள்ளம் வந்த உடனே பால் இல்லை, காய் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த மக்கள் தயாராகவே இல்லை.
எதுக்குமே, ஏன்னா தங்களை எதுவும் பாதிக்காதுன்ற ஒரு மனநில இருக்காங்க. ஏன்னா தாழ்வான பகுதின்னு சொன்னா நம்ம அது சேர்க்கல. இன்னும் இன்னும் சொல்ல போனா இந்த அபார்ட்மெண்ட் வாசிகளை விட மோசமா பாதிக்கப்பட்டது குடிசை வாசிகள். இந்த சைதாப்பேட்டைலாம் நீங்க அந்த பிரிட்ஜு மேல போனீங்கன்னா லெப்ட்ல இருக்கும் அந்த குடிசை பகுதிகள், நீங்க அவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க எங்க என்ன பண்ணுவாங்க. அவர்கள்ட்ட இருக்கிற அந்த வாழ்வாதாரமே மொத்தமா போயிடும். அப்ப அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய, அவர்கள் யாருமே ட்விட்டர்ல கிடையாது, பேஸ்புக்ல கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தெல்லாம் இங்க எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களும் முதல்வர்ல இருந்து மேயர் வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் கொடுத்து கொண்டிருந்தா. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு 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 பேலன்ஸா நான் பாக்குறேன். இவர்கள் அப்ப ரொம்ப தெளிவாக அரசின் அந்த நோட்டிபிகேஷன் இருக்குல்ல, அந்த வார்னிங் இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக இங்க வரும், நீ உங்களுக்கு வரும், நீங்க அதை வந்து நீங்க காலி செஞ்சு உங்க சொந்த ஊருக்கு போங்க. ஏன்னா சென்னையில இருக்கிற ஒரு 80-70% பேர், ஏன்னா தீபாவளிக்கு சென்னை எவ்வளவு காலியா இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப தனியார் நிறுவனங்களுக்கு சொல்லி நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க, ஏன்னா கொரோனா கூடவா பெரிய பேரிடருது, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க, இவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க, சொந்த வீட்டுக்கு அனுப்பியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அடுத்த முறை நம்ம இதை வந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் அரசின் அரசிடம் இருக்கிற என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை. மற்றபடி அரசு தன்னால் இயன்ற வகையில தான் செலவழித்த விஷயங்களுக்கு மிக தயாராகவே இதுக்கு இருந்திருக்குது. ஆனா இன்னும் மேம்படுவதற்கான சில ஸ்பேஸும் இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கதான் வேணும். அதனுடைய கோரிக்கை தான் நான் முதலே வச்சேன், மறுபடியும் முக்கியம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, நன்றி, நன்றி டாக்டர்.